ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நருட்டோ ஷிப்புடன் எபிசோட் 120 கக்காஷி குரோனிக்கல் பார்ட் 2. ஓப்பன் பண்ணா மீனாட்டோ பேட்டில் நடக்கிற இடத்துல நுழைஞ்சிட்டு நம்ம சிச்சுவேஷன் இப்ப எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டோன்னு, நீ இங்க வந்துட்டியா, நம்மளோட சிச்சுவேஷன் படி இப்போ 50 எனிமி இருந்துட்டு இருக்காங்க, நம்ம 4 பேர் மட்டும்தான் இப்போ உயிரோட இருந்துட்டு இருக்கோம், இப்ப என்ன செய்யும் சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போது அந்த 50 எனிமீஸும் சேர்ந்து அவங்களோட எனிமியா இருக்க லீஃப் வில்லேஜ் அழிச்சே தீரணும்னு சொல்லிட்டு அவங்க கையில இருக்கிற கூனாய் எல்லாத்தையும் பயன்படுத்தி தாக்கதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. எல்லாருமே உடனே உங்க கையில இருக்கிற கூனாய்ஸ் எல்லாத்தையும் எனிமியோட டைரக்ஷன் நோக்கி தாக்குங்கன்னு சொல்லிட்டு மீனாட்டா சொன்னோன்னு, ஆனா இந்த கூனாயை பயன்படுத்தி நம்மளால எதுவுமே பண்ண நம்ம இப்போ உயிரோட இருந்திருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரின்னை காப்பாத்துறதுதான் இப்ப இருக்கிறதுல முக்கியமான மிஷனே கூடன்னு சொல்லிட்டு ஓபிட்டோ சொல்ற எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்பவும் முக்கியமானதுதான், அதுக்காக எப்பவுமே அதை நம்ம கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை. கரெக்டான சிச்சுவேஷன் வரும்போது அதை மீறதுதான் உண்மையான நிஞ்சாவோட முக்கியமான கடமைன்னு சொல்லிட்டு மீனாட்ட சொன்னது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். நான் உண்மையிலேயே வைட் வாங்க நம்பிட்டு இருக்கேன், ஏன்னா அவரு தான் உண்மையான ஹீரோவும் கூட. நிஞ்சாவோட வேர்ல்ட் பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறவங்க ஒரு நிஞ்சாவா இருக்கவே முடியும், ஆனா காம்ரேட்ஸோட உயிரை மதிக்காதவங்க அதை விடவும் ரொம்ப கேவலமானவங்க சொல்லிட்டு ஓபிட்டோ சொன்னது எல்லாமே காக்காசிக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். ஓபிட்டோவை பொறுத்த வரைக்கும் ரின்ன கடத்தி வச்சிருக்கா அந்த கொகை கிட்ட போய் நின்னுட்டு அவன் தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருப்பான், உடனே உன்னோட கென்ஜூட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அவட்ட இருந்து கடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு எனிமிஸும் பார்த்துட்டு இருக்கும் போது ஓபிட்டோ இருக்கிறது அவங்களுக்கு தெரிய தொடங்கிட்டு இருக்கும். கேமோஃப்ளாஜ் ஜூட்ஸோ பயன்படுத்தி திருப்பியும் அவன் இன்விசிபிள் மூட்ல மாறி அவன் ஓபிட்டோவை பின்னாடி வழியில இருந்து தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். ஆனா காக்காசி டக்குன்னு அந்த இடத்த நோக்கி வந்துட்டு அவனோட சோட பயன்படுத்தி அந்த எனிமியை தாக்கிட்டு ஓபிட்டோவுக்கு ஹெல்ப் பண்ண வரது பார்த்தோம். அன்னை மாதிரி ஒரு கிரை பேபி நிஞ்சாவை நான் தனியா உடவே மாட்டேன்னு சொல்லிட்டு கக்காஷி அந்த இடத்த நோக்கி வந்தோட அந்த சில்வர் ஹேரையும் சில்வர் வைட் ஹேர பார்த்தாலே எனக்கு நல்லவே போடுது, நீ லீஃப் வில்லேஜோட வைட் ஃபேங் தானே சொல்லிட்டு கேட்டோட, வைட் ஃபேங் என்னோட ஃபாதர் தான், நான் அவரோட பையன் சொல்லிட்டு அவன் சொன்னோட, அப்ப நான் எதை நினைச்சோ பயப்பட தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நிஞ்சா அவங்க கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்கு திருப்பியும் இன்விசிபிளா மாறிட்டு இருப்பான். திருப்பியும் ஓபிட்டோ பின்னாடி வந்து தாக்க வர்றத பார்த்தோட அவன் ஓபிட்டோவை கக்காஷி காப்பாத்ததுக்கு தயாராயிட்டு இருப்பான், ஆனா அவனோட சோட பயன்படுத்தி கக்காஷியோட இடது கண்ணை தாக்கிட்டு இருப்பான். நான் நினைச்சதை விடவும் நம்மளோட எனிமி ரொம்பவும் திறமையா இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கக்காஷி சொன்னோட, இப்போ என் உடம்பு ஃபுல்லாவே என்னோட ரத்தமா பதிஞ்சிருக்கனால அவன் எங்க போயிருக்கான்னு சொல்லிட்டு என்னால ஸ்மெல்லால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு கக்காஷி சொல்லிட்டு, ஒரு நிஞ்சா எப்பவுமே அழவே கூடாது, ஏன்னா நான் இன்னும் சாவவே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஒரு கண்ணே போதும்னு சொல்லிட்டு அவன் சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருக்கும் போது நான் எப்பவுமே மத்தவங்களாலதான் காப்பாற்றப்பட்டு இருக்கேன், நான் வைட் ஃபேங்க உண்மையான ஹீரோவா நம்புறேன்னு சொல்லிட்டு ஓபிட்டோ சொன்ன எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்தோடனே அதை நான் ஒரு சாதாரண வார்த்தையா நான் எடுத்துக்கிறதுக்கு நான் விரும்பலன்னு சொல்லிட்டு திருப்பியும் அவனோட எனிமி அவனை தாக்க வந்துட்டு இருப்பான் யூனிவர்சிபிள் மோட்ல. அப்போ அவனோட கூனாயை பயன்படுத்தி டைரக்டா அவனோட வயிற்றுலேயே தாக்கிட்டு இருக்கும் போது அவனோட ஷேரிங் அவைக்கனா இருக்கும், என்னோட காம்ரேட கண்டிப்பா இந்த வாட்டி நான் காப்பாத்திய தீருவேன் சொல்லிட்டு ஓபிட்டோ சொன்னோட ஷேரிங் எனக்கு உதயமாயிட்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருப்பான். இதை பார்க்கும் போது என் உடம்புல எல்லாமே சாக்கரை ஓடுற எல்லாமே எனக்கு கிளியரா தெரியுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்னோட இடது கண் மொத்தமா என்னை விட்டு போயிட்டு எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, ஏன்னா ரின் எனக்கு கொடுத்த எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இப்ப என் கையில தான் இருந்துட்டு இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரின்னை காப்பாத்ததுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே தயாராயிட்டு இருப்பாங்க. அவனோட கென்ஜூட்ஸை பயன்படுத்தி ரின்னை அவங்க கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு நம்ம எப்படியாச்சும் ரின்னை காப்பாத்தியே தீரணும்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போது ரின் இப்போ கென்ஜூட்ஸோல பிடிக்கப்பட்டிருக்கா, நம்ம எப்படியாச்சும் அவளை நம்ம தடுத்து நிறுத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு கக்காஷி ஓபிட்டோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த எனிமி கூட சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். அப்ப அந்த எனிமி டைரக்டா அவங்க ரெண்டு பேரையும் தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். அவங்க ரெண்டு பேரும் கூடயும் மாத்தி மாத்தி தரிசமா சண்டை போட்டு இருக்கும் போது ஓபிட்டோ அவனோட மூவ பயன்படுத்தி தாக்கினோட கக்காஷி பின்னாடி இருந்து அவன் தலையிலே ஓங்கி தாக்கிட்டு இருப்பான். ரெண்டு பேருமே சேர்ந்து அவனை தோக்கடிச்சோட கென்ஜூட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு ரின்ன காப்பாத்ததுக்கு அங்க போய் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோட அவங்க மூணு பேரும் அங்க இருந்து கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. அந்த எனிமி திருப்பியும் எந்திரிச்சு ஹேர் ஸ்டைல் ராக் பிரேக்கர் சொல்ற ஒரு மூவ பயன்படுத்தி அந்த இடத்தையே செதடிச்சிட்டு இருப்பான். அந்த இடமே மொத்தமா சுக்குனூரம் உடஞ்சி தம்சம் ஆயிட்டு இருக்கும் போது அவங்க மூணு பேருமே அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. கக்காஷி அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருப்பான். அப்போ ஒரு பெரிய கல்லு
கக்காஷி மேல உள்ள போறத பார்த்தோன்னா ஓபிட்டோ கக்காஷியை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த கல்லில அவன் மாட்டிட்டு கீழே விழுந்து கிடப்பான். கக்காஷியும் ரின்னும் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சு பார்த்தா ஓபிட்டோவோட பாதி உடம்பு மொத்தத்தையும் அந்த பாறாங்கல் மொத்தமா அவனை நசுக்கி இருக்கும். கக்காஷி எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்ப்பான், ஆனா அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒன்னா எனக்கு தெரியும், நான் இனிமேல் உயிரோடு இருக்க மாட்டேன், ஏன்னா என்னோட ரைட் சைடு ஃபுல்லாவே கிரஷ் ஆயிட்டு அதனா எனக்கு எந்த உணர்ச்சியும் இல்ல, அது எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு ஓபிட்டோ சொன்னோட ஃபர்ஸ்டே நான் உன்னோட பேச்சை கேட்டிருந்தானா, நான் ரின்ன ரெஸ்கியூ பண்ணி நம்ம இங்கிருந்து தப்பிக்கவே செஞ்சிருக்கோம், அந்தானா எல்லா தப்பையும் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கக்காஷ் சொல்லிட்டு இருக்கும். நான் ஒரு கேப்டனா ஒரு ஜோனினா இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொல்றதை பார்த்தோட இப்ப தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு, உனக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், அந்த கிஃப்டா நீ என்னோட இடது கண்ணை எடுத்துக்கோ, இந்த ஷேரிங் கண்ணை நீனே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொன்னோட நீ இதை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா நம்ம வில்லேஜிலே ஒரு கிரேட்டான நிஞ்சாவன் உன்னால மாற முடியும் சொல்லிட்டு ஓபிட்டோ சொல்லிட்டு இதை எனக்காக நீ எடுத்துதான் அவனு சொல்லிட்டு சொன்னோட ரின் உன்னோட மெடிக்கல் நிஞ்சுட்ஸ் பயன்படுத்தி என்னோட ஷேரிங் கண்ணை ஐ டிரான்ஸ்பிளான்ட் மூலமா நீ கக்காஷிக்கு மாத்தி ஆகணும், நீ இப்ப உடனே அது பண்ணு சொன்னோட இன்னும் அதை பண்ணதுக்கு தயாராயிட்டு இருப்பான், நான் கூடிய சீக்கிரத்துல நான் சாவ போறேன், அதனால நான் உன் கண்ணா இருந்து நான் இந்த உலகத்தையே பாக்கணும்னு ஆசைப்படுறேன், ஃபியூச்சர்னா என்னன்னு நான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஓபிட்டோ சொன்னோட அந்த எனிமியை பொறுத்தவரை கூலா ஒரு இடத்துல இருந்து ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அவங்க மூணு பேரும் கண்டிப்பா இறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தனா அந்த இடத்தையே வெடிச்சிட்டு கக்காஷி வெளியே வந்துட்டு இருப்பான். நீ இன்னும் உயிரோட தான் இருக்கி, அப்பனா நீ கண்டிப்பா நார்மல் கிட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த எனிமி தயாராயிட்டு இருக்கும் போது இந்த வாட்டி அவன் இடத்துக்கு ஷேரிங் கண்ணை யூஸ் பண்றதை பார்த்தோன்னே முன்னாடி இருந்ததை விடாம இவன் கொஞ்சம் வித்தியாசமா தெரியறானு சொல்லிட்டு அந்த எனிமி பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பான். அதே நேரத்துல கக்காஷிக்கும் அந்த எனிமிக்கும் நடுவில் சண்டை நடந்துட்டு இருக்கும். கக்காஷி அவனோட சிடோரியை பயன்படுத்தி இந்த வாட்டி கரெக்டான மூவ் மூலமா அவனோட எனிமியை தாக்கி மொத்தமா அழிச்சிட்டு இருப்பான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓபிட்டோவை பார்க்க போயிட்டு இருப்பான். அங்க ஓபிட்டோ மை தாவர நிலைமையில இருந்துட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துல அந்த இடம் ஃபுல்லாவே உடஞ்சி கீழே விழுந்து ஓபிட்டோவோட கதை அதோட முடிஞ்சிட்டு இருக்கும். எனிமி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமா அங்க வந்து கூடி இருக்கிறத பார்த்தோன்னா கக்காஷி ரின்ன காப்பாத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான். கக்காஷி நானும் இவ்வளவு நாளா எப்பவுமே சண்டையை போட்டுட்டே இருந்தோம், ஆனா கடைசியில நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ற டைம் வந்தோன்னு நாங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டோம். நான் ரொம்ப நாளாவே ரின்ட என்னோட லவ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அது நான் சொல்ல முடியாம போகும் சொல்லிட்டு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா அவ கூட இருந்த எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதோட அவனோட கதை முடிஞ்சிட்டு இருக்கும். கக்காஷி ரின்ன கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். ஆனா எனிமி எல்லாருமே சேர்ந்து அவங்கள தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னு அந்த சந்தர்ப்பத்திலையும் கக்காஷி எல்லா எனிமையும் அவனை தாக்க வந்துட்டு இருக்கும் போது அவனோட பவரை பயன்படுத்தி சிடோரி மூலமா அவங்க எல்லாரையும் ரின்ன பாதுகாக்கிறதுக்காக தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். ஏற்கனவே நான் ஓபிட்டோக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், உன்ன நான் பாதுகாப்பேன்னு, அவன் உன்ன லவ் பண்ணது உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, உன்னதான் அவன் ரொம்ப நாளா நேசிச்சுட்டே உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் இப்போ அவன் அவனோட லைஃபையே அவன் இழந்திருக்கான்னு சொல்லிட்டு சொன்னோட கக்காஷி எனக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, அதை நான் உன்ட்ட சொல்லணும்னு விரும்புறேன்னு சொல்லிட்டு ரின் சொல்றதுக்குள்ள அங்க இருக்க எனிமிஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்கள தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். கக்காஷி எல்லாம் முடிஞ்சு கண்ணை திறந்து பார்த்துட்டு இருப்பான். மீனாட்டோ கக்காஷியையும் ரின்னையும் காப்பாத்தி இருப்பான். உனக்கு கிஃப்ட் அந்த கொடுத்த அந்த கூனாயை பயன்படுத்திதான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் மூலமா உன்னையும் ரின்னையும் என்னால காப்பாத்த முடிஞ்சுன்னு சொல்லிட்டு சொன்னோட என்ன மன்னிச்சிரு கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன்னு சொல்லிட்டு மீனாட்டோ சொல்லிட்டு இருக்கும்போது உங்க அந்த பிரிட்ஜ மொத்தமா துவம்சம் பண்ணிடுவாங்க. அதோட ராட் நிஞ்சா கிரேட் வாரும் கொஞ்சம் கொஞ்சமா முடிவுக்கு வந்துட்டு இருக்கும். அந்த வார்ல ஈடுபட்ட ஹீரோஸோட ஸ்டோரி எல்லாத்தையுமே அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு கானபி பிரிட்ஜோட பேட்டில் அந்த அளவுக்கு பயங்கரமா நடந்திருக்கும். அன்னைக்கு நடந்த வார்ல ரெண்டு ஹீரோ லீஃப் வில்லேஜுக்கு கிடைச்சாங்க, ரெண்டு பேருக்குமே ஷாரிங்கான் இருந்துச்சு. ஒருத்தன் மொத்தமா கிரே மெமோரியல் ஸ்டோனா மாறிட்டான், அதுல இருந்தான் அவனுக்கு கக்காஷி த ஷாரிங்கான் சொல்ற பட்டமே கிடைச்சிருக்கும். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும், அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பை.